ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக போனதுனால பாதி, அதாவது பார்ட் ஒன் நாகாஸ் மீடியாவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்போ தான் பார்ட் டூ நாகாஸ் வேர்ல்டில் இந்த சேனலில் இருக்கிற வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ லென்த் அதனால தான் இப்படி. நான் பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கான கட் பண்ணி சிக்கன் உள்ளே வச்சு சேர்த்து பாயில் பண்ணிடுவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டொமேட்டோ வச்சுருக்கோம், அடுத்து பொட்டேட்டோ, இதெல்லாம் அந்த மசாலாவோட சேர்ந்து சும்மா சாப்பிட்றதுக்கு வேகும். கவலைப்படாது, ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால உட்கார முடியல. ஏய், கட்டை இருக்குல்ல, எங்க பாரு மகி, கட்டை இருக்குல்ல, அதை எடுத்து வச்சிருக்க. கட்டை இருக்கு, கட்டை தேஞ்சு போயிரும், அதனால எடுக்கல. அங்க ஒண்ணியா. சோ உருளைக்கிழங்கு இது எப்ப வேவறதா? இப்ப வெந்துறோம். நீங்க அக்கா அதை எடுத்து நம்ம அடுப்புக்குள்ள வச்சிட்டு இது எழுதி வச்சிட்டு பக்கத்துல போய் கல்வெட்டு பக்கத்துல உட்கார்ந்தாப்ல நம்மளும் உட்கார்ந்துறணும். ஓகே, அவ்வளவுதான். என்ன உருளைக்கிழங்க முட்டு கொடுத்த மாதிரி கீழே வச்சிருக்கேன். உள்ளதான் வச்சிருக்கேன், இடமத்தில சின்னோண்டு இதெல்லாம் உள்ள, அதனால. ஓகே, இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி இது மேலே கொஞ்சம் ஊற்றி விட போகிறேன். ஊற்றி விட்டு கொண்ட நேரம் அடுப்புக்குள்ள வச்சு பேக் பண்ண போகிறத ரெடி ஆகிக்கலாம். வாங்க கொஞ்சம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக தட்டு வந்து எனக்கும் கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான், சின்ன தட்டாக இருக்குது. உள்ளே வந்து வேகும் போது அப்படி இப்படி முண்டுச்சுனாக்க கீழே ஓடி விழுந்துரும். ஏன்னா உசுரோடையா இருக்கு முண்டுறதுக்கு. சரி ஓகே, இதை கொண்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் அடுப்புக்குள்ளே உள்ளே வச்சிருவோம். நான் ஒரு நிமிஷம் நான் கிளாத் எடுத்துருவேன். சரணி, அதில் ப்ளூ கலர் கிளாத் இருக்கு. எதுக்கு கோழிக்கு வேகும் போது தொடச்சு விடவா? இல்லை, என்னாச்சு ஜெய்சி கிளம்பிட்ட? ஓகே, இப்போ அதுவும் உள்ளே வச்சு குக் பண்ணிடுவோம். வாங்க. நீங்கள் என்ன பேர் வரலையா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, உள்ள ஒரு இது போட்டுருவோம், ரிங் போட்டுருவோம். ரிங்கை போட்டு இதை அப்படியே மேலே வச்சிருவோம். ஏன்னா நேரடியாக தட்டை வச்சோம்னா என்ன ஆகுனாக்கா, தட்டு வந்து சூடு சீக்கிரம் ஏறி உள்ள இருக்க சிக்கன் கருகி அடுப்பு ஏரியல உள்ள கங்கு கிடக்கு. ஆ, அந்த கங்கை தூக்கி உள்ள போடு, கருப்பா இருக்கு பாரு வெளியில. சுடும், ஒழுங்கா எடுத்து போடு, எதுலையாவது வச்சு. என்னக்கா மேலே? அதான் வாழலைய வச்சு மூட சொன்னேன் நான். இல்லை, அது மூட வேண்டாம், கருகாது. ஆ, கருகாது, அந்த அனல்லையே தான் வேகும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடிடுவோம். இருக்க உள்ளே இருக்க சூடெலாம் இது வந்து வேகட்டும். கீழே வந்து நெருப்பு கங்கு இருக்குது, ஸோ அதில் ஹீட்டாகி இது வெந்துடும். நம்ம அடுப்பை வந்து தட தடம் பற்ற வச்சோன்னா கறி போயிடும் சிக்கன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, இது வந்து கோழிங்கிறனால இப்படி தான் வச்சுருக்காங்க. இது வந்து கோழிங்கிறனால நம்ம திறந்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமனை வச்சு அதுக்கு மேலே அந்த கோழியை வச்சுருக்காரு. ஆமாம், இதை கேட்காக இருந்தால் நம்ம அடிக்கடி திறக்கக்கூடாது, ஏன்னா அதோட ஹீட் வந்து சடானு வெளில போகும், அதோடய டெம்பரேச்சர் மாறும். இது கோழிங்கிறனால பிரச்சனை கிடையாது. அந்த சூட்டில் வந்து இது நல்லா வெந்துடட்டும். அது உள்ளே வச்சுருக்க டொமேட்டோ, பொட்டேட்டோ, அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா அந்த சூடில் அதுவே பாயில் ஆயிரும். தண்ணி தேவையில்ல, அதான் சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, லீக் ஆகும்ல, அந்த தண்ணியில் இது வெந்துடும். ஓகேவா? அவ்வளோதான், நல்லா மூடியாச்சு. கீழே சூடு இருக்குது, அந்த கங்குடைய சூடு, அதில் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இருங்க, நான் ப்ராப்பராக அந்த இதை போட்டுக்கிறேன் முதல். ஓகே, இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேவா? ஓகேடா, ஓகேவா? ஓகே, எல்லாம் வந்து இங்கே திருத்திரு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, திருட்டு பண்ண விட்டத்துக்குள்ளே பஞ்ச மாதிரி. அது அடுப்பு வந்து இப்போ மெதுவாக இதாக ஃப்ளேம் ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு அரை மணி நேரம் வேகிறதுக்கு. ஆமாம், கிரில்டு கிரில்டு சிக்கன்லாம் டீ வடை சொல்லியிருக்கோம், டீ வடை வந்துடும். கிரில்டு சிக்கன் அதில் போட்டு சுற்றிக்கிட்டு வேகிறதுக்கு இப்படி கடையில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துக்கிறாங்களே. ஆமாம், அவ்வளோ நேரம் ஆகும், அதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்படி சுற்றிக்கிட்டே வேகும். ஆமாம், இது அஞ்சு மணி நேரம் கூட வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு லீவு நாளைக்கு நடக்குது கிளம்புறோம். எல்லாரும் ஒன்னா இருந்தா ஜாலியா இருக்கும். இல்ல, ஆக மொத்தத்துல எல்லாரும் சோறு கேரண்டி. நாளைக்கு எங்கிட்டு போனாலும் அது மனசுல வச்சுக்கணும். தெரியாத கல்யாணத்துக்கு போனாலும் சோறு கிடைக்கும். போயிட்டு வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு. நான்வெஜ்
ஸோ நானே இன்னைக்கு நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம குதூகலமா இருக்கும். அரே அழகா டிப்புட்டாப்பா ரெடி ஆகிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஆமாம், யார் யார் பல்ல வளர்க்கியும் நல்லா வளர்க்கிட்டு ரெடியா இருங்க, நல்லா இலையை வலிச்சு நக்கிற வேலை இருக்கு நமக்குலாம். ஜாலியா இருக்கும்ல, நாளைக்கு நைட் வரைக்கும் நாங்க வந்து என்ஜாய் தான் பண்ணுவோம். சோ என்னென்ன விஷயம் அந்த இடத்தை விட்டேன் வரும். சோ நிறைய பா இதெல்லாம் இருக்குதா, ராட்னெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குதா. சோ எல்லாத்துலயும் விளையாடுறோம், சாப்பிடுறோம், நாளைக்கு என்ஜாய் பண்றோம், அதை உங்ககிட்ட காட்டுறேன் எப்படின்னு. ஓகே வாங்க. கோயிலுக்கு பரப்பன வந்துடுறல்ல அதுக்கு. அப்படியா, திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை கிடாவட்டம் வச்சா, திங்கக்கிழமை கிடாவட்டி அட்டன் பண்றோம், அதையும் சாப்பிடுறோம். அது எங்கக்கா தெரிஞ்ச வீட்டுக்கடா? வீட்டுக்கெல்லாம் எங்க எங்க ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்கடா போயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விட்டு திண்ணியெல்லாம் சுட்டவன தலகரி எடுத்து எனக்கு எடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு வீட்லயே வெட்டுவாங்களா மச்சான்? இப்ப திங்கக்கிழமை உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் அது எப்படி வருவீங்க கிடா விட்ட? அதெல்லாம் 8 மணியாடா நம்மளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிரும்ல, அதுக்கு அப்புறம் வெட்டுவோம்ல, வெட்டுவோம்ல. 8 மணிக்கு எல்லாம் அவங்க வெட்டிடுவாங்க. அவங்க முத வெட்டட்டும், நம்ம இந்த வெட்டறது மட்டும் அப்புறம் போய் பாத்துக்குவோம். அதுக்கு கரெக்ட்டா போயிரும். எத்தனை மணிக்கு போறது? ஆமா, திங்கக்கிழமை தான். உனக்கு எத்தனை மணிக்கு போறணும்? உனக்கு தேவை கறி குழம்பு தானே, போய் சாப்பிட்டுறோம். திங்கக்கிழமை தான் சரண்யா வர கூட இல்ல. ஆனா திங்கக்கிழமை நாங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரலாம். நாளைக்கு மட்டும் சரண்யா வேற இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. சரி ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. வாசம் வருதா நீ அங்கேருந்து? இங்கே வாட வருதா? ஓகே வாட வருதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடையும் சமோசா வடை, அப்புறம் வந்து டீ வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிடட்டும். இது சாப்பிட்டு முடிச்சுன்னா அது ரெடி ஆகிட்டு, ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதியை சாப்பிட்டு கோழியை சாப்பிட்டு மீதியை ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. இதுதான் கோழியோட ரிசல்ட், எப்படி இருக்கு பாத்தீங்களா? செமையா இருக்கு. இதை எடுத்துக்கொண்டு நம்ம ஆளுங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துருவோம். நாங்க வர்க் பண்றவங்களுக்கு பாதி சிக்கன் நம்ம கட் பண்ணி வச்சிருவோம், நம்ம ஆளுங்க ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. யாரு சொன்னது? பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்கே முதல் இது இலையில வச்சு சர்வ் பண்ணுவோம். வாங்க வா. செமையா இருக்கு அண்ணா. அண்ணா ஆ, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், இந்த பாத்துருவோம். ஏ கால் சுடுது. இப்போ இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து மசாலா இது வாங்கிட்டு வரல. இந்த இருக்கு பாருங்க மசாலா, உழுதுல இதுதான் சாப்பிட போகிறோம். இங்கே வேறு அப்படியே செம்ம வேற லெவலில் குக்க ஆகிருக்குது. இந்த இருக்கு பாருங்க செல்லா, உண்மையாகவே நான் ரொம்ப பாராட்டுறேன். நல்லா வெந்திருக்குல்ல. செம்ம டேலண்ட் மச்சான் நீ. செமையா இருக்குது பார்க்கையிலே. சூப்பரா வெந்திருக்குது. எப்படி தெரியுமா சாப்பிடணும்? இத எடுத்து இதல தொட்டு சாப்பிடு. இப்படி அது பல்லு தேய்க்கிற மாதிரியா இருக்கு. இதல தொட்டு சாப்பிடுங்க. ஆனால இத பார்த்தானே நிஜமா என்ன சாப்பிடணும் போல ஆசை இருக்கு. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நம்ம வீட்ல உருளைக்கிழங்கு வறுத்தது இருக்குன்னதெல்லாம் இருக்கு இருக்கு. ஆ, வீட்ல வறுத்த உருளைக்கிழங்கு நாங்க காலையில முடிச்சிட்டோம். அடி பாவிய, அப்படி கொண்டீல. பரவாயில்லை, நீங்க மட்டும் சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நான் வந்து சாப்பிடல, இவங்களை வந்து சாப்பிட வச்சு அழகு பார்க்க போறோம். இதுல வந்து லெமன் வந்து நான் கொண்டாந்து ஊத்திருக்கேன், வேகும் போதே ஒரு லெமன் கொஞ்சம் ஊத்திருக்கேன். அடுப்புல கொஞ்சம் கூட கருகாம அவ்வளவு சூப்பரா, அதுவும் இதெல்லாம் வந்து இத க்ளோஸ் அப்ல காட்டேன், அப்படியே முருகலா இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகி செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. காட்டு செம்ம சூப்பரா இருக்கு. இங்க வரும் இந்த இடம்லாம். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படிங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியமா இருக்குது இன்னைக்கு இந்த சிக்கன் வந்தத பார்த்தா. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படிங்க சொல்லுங்க. நம்ம வேலை பாக்குறாங்களா அவங்களுக்கு ஒரு டீமுக்கு நம்ம இது எடுத்துக்கலாம். இதை டிப் பண்ணி சாப்பிடுங்க. மசாலா இருக்குல்ல, மசாலா டச் டிப் பண்ணி சாப்பிடுங்க. இதை டிப் பண்ணி சாப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும் எடுத்து வச்சீங்களா? அது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா வெந்திருக்குது. சூப்பரா இருக்கு. சமையல் சூப்பரா இருக்கு. வேற லெவல். இது நல்ல வெந்து. ஏ நீ வா, மைக்ல கை வைக்காத. சாரி மச்சான், கீழ வந்திர போதுன வச்சேன். எப்படி இருக்கு? யாத்தே சுடுதுற டேய். அதுல தொட்டு நீல என்ன காட்டமா இருக்கும். ஆனா உரப்பு இருக்குதா? கொஞ்சம் உரப்பா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். இல்ல, நீங்க வந்து மேலட்டமா சாப்பிடாம கறியோட சாப்பிடுங்க. அப்ப உரப்பு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கறியோட சாப்பிடுங்க. கறியோட சாப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்பைசி வந்து கரெக்டா இருக்கும். எப்படி இருக்குதலாம்? சூப்பரா இருக்கு.
சூப்பரா இருக்கு, சமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. காரம் இத தொட்டா காரம் ரொம்ப அதிகமா இருக்குது. உப்பு அதுல இருக்குது, சேர்த்து இருக்கு, அதனால நல்லா டேஸ்டா இருக்கு. எடுத்து கூட அவர்தான். ஆனா சூப்பரா வெந்திருக்கு செல்லம். நான் நினைச்சே பார்க்கல. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நான் என்ன நினைச்சனா இது வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவ போகுது அப்படிதான் நினைச்சேன். வேற மாதிரி பயந்தேன் நானு. பட் இவ்வளவு பெர்ஃபெக்டா ஆகும் அப்படியே அந்த கிரில்ல சுத்திக்கிட்டு இருக்குமே ஹோட்டல்ல. ஆமா, சேம் அதே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏனா ஏற்கனவே நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க சொல்லிருந்தீங்க, இங்க நம்ம கேக் செய்யும் போது கேக்கு டின்னு கருகின மாதிரி இருக்கு, வீட்டுல போய் நீங்க வெட்டும் போது கருகாம இருக்கு, ஏதோ ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுதான். ஒரு பாதி குடுத்துருவோம், பாதி வந்து நம்ம டீம் சாப்பிட்டுட்டோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு பிஸ்கட் செய்வோம், செமையா இருக்கும். நாளைக்கு சாக்லேட் பிஸ்கட் பண்ணுவோம், செமையா இருக்குதுல. சூப்பர் மச்சான், வெரி குட்.